ரபரணி அன்னையினுடைய புதல்வர்கள் இன்றைக்கு தாமிரபரணிக்கு பொருணை நதிக்கு விழா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இனிய வேளையிலே வேணுவனம் வேணுவன மனிதர்கள் என்கிற நூலை நாரும்பூநாதன் அவர்கள் இந்த மண்ணிலே கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். வேணு என்று சொன்னால் மூங்கில், வனம் என்றால் காடு. மூங்கில் காடு என்பதுதான் திருநெல்வேலியினுடைய பழைய பெயர். ஜப்பானுடைய அராஷியாமா மூங்கில் காடு, சிச்சுவானிலே இருக்கக்கூடிய சீன மூங்கில் காடு, ஸ்பெயினிலே இருக்கக்கூடிய அல்டூரியாஸ் மூங்கில் காடு என்று உலக வரிசையிலே நீங்கள் தர வரிசையிலே பார்த்தால் இந்தியாவிலேயே இருந்த ஒரு மிகப்பெரிய மூங்கில் காடு எது என்றால் திருநெல்வேலி என்கிற மூங்கில் காடுதான். அதனால்தான் வேணுவனம் என்பது நம்முடைய ஊரினுடைய பெயர். ஆம், நாரும்புநாதன் படைத்திருப்பது கன்னி வளையங்களோடும் உயரமுமாய் குட்டையுமாய் சாலிவாடீஸ்வரம் என்கிற நெல்வேலி பதியிலே உலவக்கூடிய உன்னதமான வேணுவன மனிதர்களை. நாரும்பு நெல்லையினுடைய மனம் வீசக்கூடிய எழுத்துப்பூ. மனித தரிசனத்தை என்றைக்கும் அவர் விரும்பக்கூடியவர். நாரும்பூவை எப்போது பார்த்தாலும் ஒரு ஜோல்நாப்பை, முகத்திலே ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு சிரிப்பு, அதுதான் நாரும்பு. அவருடைய தெய்வங்கள் எப்போதும் திருக்கோயிலுக்குள்ளே இருப்பதில்லை, மாறாக தெருவிலே செல்லக்கூடியவர்கள்தான் அவர் போற்றக்கூடிய தெய்வங்கள். தாமிரபரணியிலே குளித்து, படித்துறைகளிலே துவைத்து, குறுக்குத்துறை பொருணையிலே மீன்களுக்கு பொறி போட்டு விளையாடும் எளிய மனிதர்களை நாரும்புநாதன் கதை குகை வாசிகளாக மாற்றியிருக்கிறார். நடந்து போன மனிதர்களையும், தன்னை அன்போடு கடந்து போகிற மனிதர்களையும் தன்னுடைய நினைவடுக்குகளிலே அற்புதமாக கதைகளாக பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளர் இங்கே கட்டுரைகளாக பதிவு செய்திருக்கிறார். மொழி கண்களால், மொழி என்கிற ஒளிகளால் அழகு சிற்பங்களாக வடித்து வடித்து தந்திருக்கிறார். அதுதான் நம்முடைய கையிலே நாம் பார்க்கக்கூடிய வேணுவன மனிதர்கள் என்கிற இந்த நூல். சந்தியா பதிப்பகத்தினுடைய அரங்கிலே அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கக்கூடிய நூலாக இந்த நூல் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனதிலே பதிந்த மனிதர்களின் சொல்வெட்டு பதிவே வேணுவன மனிதர்கள் என்கிற இந்த நூல். ஒரு நாவல் படிப்பதைப் போல, ஒரு சிறுகதை படிப்பதைப் போல எளிமையாக நம்மோடு நாரும்பு நம்முடைய ஆன்மாவோடு பேசுகிறார். அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே என்கிற பாடலை கேட்கும்போது அன்பால் அனைவரையும் தன்பால் ஈர்த்த அன்னத்தாய் டீச்சர் நினைவுக்கு வருகிறார். எனக்கு என்னுடைய மரகதம் டீச்சர் நினைவுக்கு வருகிறார். பிளம்பிங் வேலைக்கு ஸ்பேனரோடு போயிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய துணைவியார் இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார், உமையொரு பாகனாய் நாரும்பு. அவர் கேட்கிறார், பள்ளி பருவத்திலே நீ படிக்காமல் ஏனப்பா இப்படி ஸ்பேனரோடு அலைகிறாய் என்று கேட்ட ஆம்சாங் அவருடைய கதையினுடைய இந்த கட்டுரையினுடைய நாயகன். வடக்கே தச்சநல்லூர் ராமலட்சுமி ஆஸ்பத்திரி தாண்ட விரும்பாத அண்ணாச்சிகளால் நிறைந்திருக்கக்கூடியது திருநெல்வேலி. 10வது ஃபெயில் என்றால் கூட ஜவுளி கடைக்கு கணக்கு எழுதப் போகிற உன்னதமான மனிதர்களுடைய பூமி திருநெல்வேலி. வார வாரம் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற, ரத்னா பார்வதியில் படம் பார்க்கிற டவுன் மீனாட்சி சுந்தரங்களால் நிரம்பி இருக்கக்கூடியது நெல்லை சீமை. 4 வளையல்களை வைத்து கொண்டு நகைக்கடன் வாங்கி கொண்டு ஒரு அங்கையர் கண்ணி என்ன பாடுபடுகிறாள் என்று சொல்லிவிட்டு கடைசி வரியிலே நாரும்பு தன்னை ஒரு மக்கள் சேவகனாக கேட்கிறார். அவர்களிடம் ஒரு அறம் இருந்தது, இந்த தேசத்தை கொள்ளையடிக்க கூடியவர்களிடம் அறம் இருக்கிறதா என்று அவர் கேட்டார். சங்கரப்பன் நைனா, தேவபிரகாஷ் அண்ணன், பால்வண்ணம், ஜவஹர் வாத்தியார் என்று நாரும்புவினுடைய உலகம் முழுக்க முழுக்க மனிதர்களால் ஆனது. நான் அதனால்தான் சொன்னேன், வண்ணதாசனும் அதற்கு முன்னால் புதுமைப்பித்தனும் கீராவும் தீக்காசியும் வள்ளிக்கண்ணனும் வண்ண நிலவனும் கலாப்பிரியாவும் காட்டி கொண்டிருக்கக்கூடிய அல்லது காட்டியிருக்கக்கூடிய நெல்லைக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு நெல்லையை கழுகுமலையிலே பிறந்த
கோயில்பட்டி இலக்கியவாதிகளுடன் ஒன்றாக இணைந்து எழுதக்கூடிய நாரும்பு சேது ஆட்சியையும் திருச்சிற்றம்பலத்தையும் எம்ஜிஆர் சங்கரனையும் முத்தம்மாளையும் சிவஞான மாமாவையும் குருவம்மாவையும் சாக்கடை முருகனையும் சின்னச்சாமியாரையும் பொறுப்பு கணேசனையும் தங்கராசுவையும் அன்பிற்குரிய கலைஞன் மகேந்திரனையும் சூரியனையும் கல்யாணி அக்காவையும் பொன்னையா வாத்தியாரையும் சந்திரனையும் முத்துக்காளையையும் சங்கரப்பன் நைனாவையும் அங்கையர் கண்ணியையும் டவுன் மீனாட்சியையும் ஆம்ஸ்டாங்கையும் அன்னத்தாய் டீச்சரையும் சேர்த்து இந்த புத்தகத்திலே 21 மனிதர்களினுடைய முக வரிகளை தன் எழுத்து வரிகளால் எழுதியிருக்கக்கூடிய நாரும்புநாதன் அவர்களுக்கு விரைவிலே சாகித்ய அகாடமி கிடைக்க வேண்டும் என்று நெல்லை சீமையின் சார்பிலே நாம் வாழ்த்தி இந்த தண்ணீர் தினத்திலே அவருடைய எழுத்து தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களுடைய கவிதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என் ஊர், என் பனிக்குடம், என் தாய் முலைப்பால், என்னுடைய தாமிரபரணி, என்னுடைய தாமிரபரணி, என்னுடைய தாமிரபரணி என்று சொல்லி வாய்ப்பளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இளம் பகவத் அவர்களுக்கும் விழாவிலே கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் நாரும்புநாதன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த நூலை இந்த அரங்கத்தை விட்டு செல்லும்போது சந்தியா பதிப்பகத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்று செல்ல வேண்டும். அதுதான் அந்த எழுத்தாளருக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று சொல்லி பலத்த கரவொலியை ஐயா அவர்களுக்கு எழுப்பி அவரை பாராட்டுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்புரை என்று தனியாக ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த 6 நாள்லேயும் கொஞ்சம் அதிகமாக நான் பேசியிருப்பேனோன்னு தோணுது. எல்லோருக்கும் நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இளம்பவத் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெரிய இலக்கிய ஆளுமைகள் முன்னிலையிலே இந்த நூலை வெளியிட்டமைக்காக அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்து தாமிரபரணியான அதற்கான குறுந்தகடு இப்போது வெளியிடப்பட இருக்கிறது. அந்த குறுந்தகடை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்முடைய இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களும் அதை இயக்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி சுமார் 126 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மன்னார் வளைகுடாவில் சங்கமிக்கும் வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதியின் நீர் தாமிரம் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாக உள்ளது. நதியின் நீரோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கட்டப்பட்ட காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு நீர்த்தேக்கங்கள் பாசனத்திற்கும் மின்சார உற்பத்தி செய்வதற்கும் நீரை பகிர்ந்தளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பாபநாசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோடை மேலழகியான் அணைக்கட்டு, வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய், தெற்கு கோடை மேலழகியான் கால்வாய் என 2 கால்வாய்களை கொண்டுள்ளது. 18.51 கிலோமீட்டர் நீளமான வடக்கு கோடை மேலழகியான் கால்வாய் 20 குளங்கள் மூலம் 9.36 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு நீர்ப்பாசன வசதி செய்யும் போது 8.64 கிலோமீட்டர் நீளமுள்ள தெற்கு கோடை மேலழகியான் கால்வாய் மூலம் 357.06 ஹெக்டேர் பரப்புள்ள விளைநிலங்கள் பாசன வசதியை பெறுகிறது. மேல ஆலடியூரில் கட்டப்பட்டுள்ள நதி உண்ணி அணைக்கட்டியிலிருந்து பிரியும் 11.55 கிலோமீட்டர் நீளமுள்ள நதி உண்ணி கால்வாய் சுமார் 1133.75 ஹெக்டேர் விளைநிலங்களுக்கு பாசன வசதியை அளிக்கிறது. தாமிரபரணி நதியின் 36வது கிலோமீட்டர் தூரத்தில் ஆலடியூர் என்ற இடத்தில் மணிமுத்தாறு தாமிரபரணி நதியுடன் சேரும் இடத்தில் கெனடியன் அணைக்கட்டு கட்டப்பட்டுள்ளது. கெனடியன் அணைக்கட்டிலிருந்து பிரியும் 33.95 கிலோமீட்டர் நீளமுள்ள கெனடியன் கால்வாயும் அதனுடன் இணைந்த 16 குளங்கள் மூலமாக சுமார் 5.61.02 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாசன வசதியை அடைகிறது.
தாமிரபரணி நதியில் அரியநாயகிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நான்காவது அணைக்கட்டில் இருந்து பிரியும் 29.14 கிலோமீட்டர் நீளமுள்ள கோடக்கன் கால்வாயும் அதனுடன் இணைந்துள்ள 17 குளங்கள் மூலமாக சுமார் 2428.16 ஹெக்டேர் பரப்புள்ள விளைநிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. அடுத்ததாக பழவூரில் கட்டப்பட்டுள்ள பழவூர் அணைக்கட்டில் இருந்து பிரியும் பாளையங்கால்வாய் 42.46 கிலோமீட்டர் பயணிக்கும் தூரத்தில் நேரடியாகவும் 57 குளங்கள் வாயிலாகவும் சுமார் 3844.08 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு பாசன வசதியை செய்கிறது. சுத்தமல்லி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டில் இருந்து பிரியும் 29.14 கிலோமீட்டர் நீளமுள்ள திருநெல்வேலி கால்வாய் நேரடியாகவும் அதனுடன் இணைந்த 23 குளங்கள் மூலமாகவும் சுமார் 2594 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை அளிக்கிறது. அடுத்தாற்போல் மருதூர் அணைக்கட்டில் இருந்து கீழக்கால் மேலக்கால் என்று 2 கால்வாய்கள் பிரிகின்றன. 19.84 கிலோமீட்டர் நீளமுள்ள மேலக்கால் 16 குளங்கள் மூலமாக சுமார் 5173.48 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதியை அளிக்கிறது. 17.92 கிலோமீட்டர் நீளமுள்ள கீழக்கால் மூலமாக நேரடியாகவும் 15 குளங்கள் மூலமாகவும் சுமார் 3155.94 ஹெக்டேர் விளைநிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. தாமிரபரணி நதி நீரோட்டத்தின் குறுக்கே கடைசியாக அமைந்துள்ள ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டின் வடக்கு பிரதான கால்வாய் மற்றும் தெற்கு பிரதான கால்வாய் என 2 கால்வாய்களுடன் கட்டப்பட்டுள்ளது.